மர்க்கரி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் சபர்மதி. இப்போ ரீசெண்டாக நியானானால ஒரு டாபிக் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, டிவோர்ஸ் ஆன பெண்கள் வெர்சஸ் பொதுமக்கள் அப்படின்னு. அதில் ஜெயந்தின்றவங்க, இப்போவும் என் கணவரை ரொம்ப பிடிக்கும், என் பையனோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு அவரை மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பேசியிருந்தாங்க. திடீர்னு அவரை நேரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுவீங்க? ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்க தோணும். இப்பயும் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அத்தை பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவங்கள தான் நம்ம இப்போ மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நீ ஏன் நான் பார்த்தீங்களா ஷோ பார்த்து? கண்டிப்பாக பார்த்தேன். வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரும்? எல்லாரும் ஃபோன் மேலே ஃபோனும் எனக்கு கண் கலங்கினாங்க எல்லாரும். ஓகே, என்ன சூழ்நிலை இந்த பிள்ளை போய் அப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, சொன்னாங்க. ஓகே, அங்கே உங்களோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ஏதாவது கால் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வந்துச்சா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே வரல, இப்போ வரைக்கும் வரல. பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பாவம் இப்படி பேசியிருக்காளே மனசு வருத்தப்பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்காம இருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் ஃபோன் கால்ஸ் எதுவும் வரல இப்போ வரைக்கும். யாராவது உங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்களா, ஏன் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னு? கண்டிப்பாக கேட்டாங்க. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ ஏன் இன்னமும் நீங்கள் வந்து அந்த பாஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்பயே யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு திருப்பி நான் பதில் என்ன சொன்னேன்னா, நான் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமேன்னு ஷோலையே சொல்லிட்டு தானே வந்தேன், அதுக்காக நம்ம அன்பு இல்லாமல் போயிருமா? இப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம், இருந்தாலும் நமக்கு அன்பு இல்லாமல் போயிருமா? இப்போ வரைக்கும் நம்ம அதை நினச்சிட்டு தானே இருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு போக மாட்டோம், நம்மளை வந்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க, தள்ளுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது? அவர்தான். ஓகே, அவர்தான் போட்டாரு. அது வந்து சும்மா நோட்டீஸ் எல்லாரும் அனுப்புறது தானே, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சுதான் நாங்கள் ஒரு சாதாரணமாக விட்டுட்டோம். அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக போச்சு, நிறைய அலிகேஷன் வேற, அதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கு, நிறைய அலிகேஷன் சொல்லியிருந்தாங்களா. அப்போ அந்த நோட்டீஸில் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது உண்மைக்கு புறம்பா கண்ணால் பார்த்துருந்தா சரி, நீங்கள் வெட்டி கூட போடலாம், நீங்கள் ஒரு கணவர் எனக்கு, நீங்கள் வெட்டியிருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்குது. உண்மையே நடக்கலை, எந்த விஷயமும் இல்லை. உண்மைக்கு புறம்பாக ஒரு தகவல் அது வெளியில் போகும்போது அது என்னுடைய எல்லாமே அது பாதிச்சிச்சு. இது நம்ம வந்து காலம் பதில் சொல்லும் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு 6 மாதமோ ஒரு 1 வருஷமோ நமக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா காயங்களும் ஆறும். இப்போ நம்ம காயங்கள் ஆறி இருக்கோம், நம்ம அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் உள்ளே போய் சேர்ந்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ அந்த ஈகோ ஒன்று தடுக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ நான் அவர் திருப்பி வந்தால் கூட நான் எப்படி போய் அவர்கிட்ட இவர் நம்மளை இப்படிலாம் சொன்னார் தானே அப்படின்னு நம்ம திருப்பி ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் எனக்கு அது தடுக்குது. வேற அது தடுக்குதுன்னு சொன்னது என்னன்னு எல்லாரும் கேட்டாங்க. என்ன தடுக்குது, பாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன தடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கோபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அப்போ என்ன சில பேர் கணவன் மனைவி திட்டுறது தானே, திட்டலாம். இப்போது அந்த மாதிரி திட்டும் போது எல்லார் கணவரும் திட்டுறது தானே, நம்ம 15 வருடங்களுக்கு மேலே நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் தான். இப்போ நோட்டீஸில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சொல்லும் போது அது ரொம்ப நமக்கு மனசு பாதிச்சது. அதுதான் எனக்கு மெயினாக பாதித்தது, அதுதான். இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனோன்னு வச்சிங்களேன், இவர் தான் இந்த மாதிரி இருக்காரே தவிர அவங்க எங்கள் நாத்தனார், எங்கள் மாமியாரெல்லாம், நான் அத்தை தானே, எங்கள் நாத்தனாரெலாம் வந்துட்டு ரொம்ப ஜோவியலாக இருப்போம், அக்கா தங்கச்சி மாதிரி பேசிக்கிறது, ஆமாம் வீடு சரியாயிடும், வீடு சரியாயிடும் அப்படின்னு. இப்போது இந்த ஒரு இது வந்தது காரணம் வந்து அவங்கெல்லாம் கிடையாது, இவர் தனிப்பட்ட மனிதர், தனிப்பட்ட மனிதரால் எடுக்கப்பட்ட ஒரு இது தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அது வரைக்கும் அந்த கோர்ட்டெல்லாம் நான் அந்த இதில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன், சீரியலில் பார்த்துருக்கோம். நம்ம போய் அந்த கோர்ட்டில் ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப மயக்கப்பட்டு அந்த மாதிரி மயங்கிய நிலைக்கு கூட நான் போயிட்டேன். நான் ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி இந்த கோர்ட்டில் வந்து இப்படி நம்ம நிற்கிறோமே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோர்ட்டில் மட்டும்தான் அவர் அங்கே நிற்பார், நான் அப்படி பார்ப்பேன், தம்பிகிட்ட கூட கேட்பேன், என்ன உங்கள் அப்பா நிற்கிறார் பாருடா அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன விடுங்கம்மா, நான் வந்து பெண்ணு, தைரியமாக தாங்கிக்குவேன். என் பையன் என்ன பண்ணான்? இப்போது நமக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கலாம், பையனை பார்த்து ஏய் வாடாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்துருக்கலாம், பேசல இல்லை,
ஒரு 6-7 தடவை நாங்கள் வந்து அந்த இதுக்கு போனோம், கோர்ட்டுக்கு டேட் கொடுப்பாங்கல்ல, கவுன்சிலிங்லாம் போகும்ல, அப்போல்லாம் போகும்போதெல்லாம் பார்க்குறாரு அவர் எங்களுடைய பார்வையை அவர் தவிர்த்துக்கிட்டார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதுதான் அவருக்கு முடிவு அப்படின்னு சொல்லி அவரை அதை தானே ஆசைப்படுறாரு, சரி கொடுத்துருவோம். அவராது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாரு, எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம், உயிரோடு இருந்தால் எங்கேனாலும் பார்த்துக்கலாம்லம்மா, அதனால் உயிரோடு இருக்கட்டும் எங்கேனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். எப்படி ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாங்க அத்தை பையனா, எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்கள் அத்தை பையன் இல்லையா, ஸ்கூலுக்கு போகும்ல, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கவும் போது இப்போ அவர் ஒரு மளிகை கடையில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார், அவர் கல்லால் உட்காந்துருப்பார். நான் அதை கடந்து போகும்போது இப்படி பார்ப்பேன், போகும்போது சைட்டிங் இப்படி பார்ப்பேன். அதாவது நம்ம சின்ன வயசில் நம்ம நினப்போம் இல்லையா, ஒரு க்ரஷ்ஷு, ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு கல்யாணம்லாம் விரும்பினேன். அதெல்லாம் எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் அத்தை வெளியில் போனோம்னா நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம அத்தை பையனே கல்யாணம் பண்ணிட்டு அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆமாம், அந்த மாதிரி. அதாவது அவருக்கு விருப்பம், அதாவது மாமா வீட்டில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் எங்கள் அத்தைகிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அத்தை என்னென்னா அவருக்கு வேற ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஏற்பாடு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் வெளிநாட்டிலேருந்து அவர் வந்திருக்காரு, வெளிநாட்டிலேருந்து. அப்போ வந்தோடனே இவருக்கு வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னோன்னே இவருக்கு மனசு வரல, நம்ம மாமா வீட்டில் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் அங்கேருந்து பெட்டி படி ஏற்றிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் அப்பா வந்து ஆள் விட்டு பேசினாங்க, இந்த மாதிரி வந்துட்டாப்புல நீங்கள் வந்து ஏதாவது சம்மந்தப்பட்டு பேசுவோம் அப்படின்னு ரெண்டு வீட்டாரும் பேசுவோம்னு பேசினாங்க. எங்கள் அத்தை முடியாதுன்ட்டாங்க. அப்போ எங்கள் தாத்தா தான் சொன்னார், அவனே விருப்பப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், நம்ம திருமணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் ஒரு கோயிலில் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப சாபம்லாம் விட்டாங்க, நல்லா இருந்துடுவீங்களா பார்த்துட்டு நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு. பின்னால் எங்கள் அத்தையே அழுதாங்க, ஐயோ நம்ம இப்படி சொன்னதுனால தான் அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஆயிடுச்சோ என்னமோன்னு வருத்தப்பட்டாங்க. ஓ, அத்தை எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டீங்க? அத்தை நாத்தனார் யாரும் கிடையாது, இவர் வந்துட்டார். அப்பயும் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இல்லை குமார் நீ வந்து வெளிநாட்டுக்கு போ, இன்னும் 2 வருஷம் கழிச்சு வா, அப்போ வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுவும் இது ஃபஸ்ட் இயர் தான் படிக்குது, இன்னும் 2 வருஷம் முடிக்கட்டும், முடித்தோன்னே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு அவரு தான் சொன்னார், வற்புறுத்தினார். காலப்போக்கில் எங்கள் அத்தைக்கு எங்களுக்கும் நல்லா இணக்கமாயிடுச்சு, அப்புறம் நாங்கள் சேர்ந்துட்டோம். அந்த நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் கழிச்சு துபாய், எத்தனை மாசம் கழிச்சு துபாய் போனாங்க? 40 நாள்ல கிளம்பிட்டாங்க. அப்பெல்லாம் நமக்கு இந்த போன் எல்லாம் கிடையாது, வெறும் லேண்ட்லைன் மட்டும்தான். அப்ப லெட்டர் வேற, லெட்டர்னா வரைஞ்சி வரைஞ்சி ரெண்டு பக்கம் மூணு பக்கம் கவிதை மாதிரி எழுதுவோம் பாத்துக்கோ. நீங்க எழுதுவீங்க? ஆமா, நான் தான் எழுதுவேன். அன்புள்ள அத்தான், அவர் அப்ப அத்தான் தான் கூப்பிடுவேன், அன்புள்ள அத்தான் அப்படின்னு நலமா நலமரம் நலமறிய ஆவல்னு போட்டு குடும்ப கதையெல்லாம் எழுதிட்டு அப்புறம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி அப்படின்னு எழுதி பதில் லெட்டர், பதில் லெட்டர் வரும். அது ஒரு கரடு முரடான ஒரு லவ். அது ஓகே ஓகே. அது அவர்கிட்ட கேட்பேன், ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது மனசில் ஏதாவது இருக்குதானா இவ்வளோ பேசுகிறேனே அப்படின்னு அவர் சொல்லுவார். என்ன என்னன்னா ஆஞ்சநேயரா நெஞ்சை பிளந்துட்டு காட்டுறதுக்கு, நீ தான் நெஞ்சுக்குள்ளே இருக்கேன்னு. ஒரு சாஃப்டாக இருப்பார், ரொம்ப அதிகம் பேச மாட்டார். நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அவர் அவ்வளோ பேசுகிறே அப்போசிட்டு பயமாரி தான், இப்படியே தான் இருப்பார் அதிகமான. அது கூட இந்த திருமண முறிவிற்கு காரணமாக கூட நான் வந்து இதை சொல்லினேன், ஏன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டு, அதுதான் ஒரு தனிமை விரும்பி அவர். அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அவரை, அவருக்கே தெரியும் அது. அதை தான் நான் ஷோலேயே சொன்னேன், என்னை பற்றி அவருக்கு தெரியும் இல்லை சார் அப்படின்னு கேட்டேன் நான், என்னை பற்றி அவருக்கு தெரியும், இந்த லூசு நம்மளை தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவோர்ஸ் ஆனதுனால யாராவது உங்களை வந்து ரொம்ப மன இது பண்ணியிருக்காங்களா, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? நானும் தம்பியும் இருக்கிறதுனால, என் பையனும் இருக்கிறதுனால சில திருமணத்திற்கு நமக்கு அழைப்பே வராது. அதாவது நம்மளை ஒரு முக்கியத்துவமாகவே அவங்க நினைக்க மாட்டாங்க, இவங்க தானே சொல்லிக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்து நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நம்ம வந்து இப்படியே உட்காந்தே இருக்கணும், எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க பார்ப்பாங்க அப்படி இருப்பாங்க, அப்போ நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக இருப்பாங்க, நம்ம இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கணும், நினப்பு வந்துடும், அப்போ நம்ம அப்படியே அழுகுவோம். அதை பார்த்து ரெண்டு பேரும் வந்து பாரு
கல்யாண வீட்டில் வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்குது பாரு. ஆமாம், எதையாட்ட நினச்சி அழுக வேண்டியது அப்படின்னு ஏதாவது சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஷோவில் சொல்லியிருப்பீங்க, என் பையனோட கல்யாணத்தை என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து நிறுத்தி மரியாதை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன் அவரை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்? கணவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கணவர்னு கூட நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவர் உயிரோட, எங்கள் தம்பியோட அப்பா வந்து உயிரோடு இருக்கிறார், இந்த இடத்துல இருக்கார். இவன் ஒரு பையன், அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருப்பார், 15 வயசு வரைக்கும் ஒன்றா தானே இருந்தோம். அப்போ அவர் ஒரு கனவு கண்டிருப்பார்ல நம்ம பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரு பையன் கல்யாணத்தை கூட அவர் கண்ணு முன்னாடி நம்ம காட்டலைன்னா எப்படி அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போது அவர்கிட்ட இந்த பையன் வளர்ந்தான்னு வச்சுக்கிங்க, என் மனநிலை அப்பா எப்படி இருக்கும்? மாலை கழுத்துமா எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. திருமண குளத்தில் ஒரு மகனை பார்க்கறது வந்து எவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்போது இவர் பார்த்தாருன்னா நமக்கு பிடிக்குது பிடிக்கலை அதெல்லாம் வேற. அப்போது அவரை கொண்டாந்து வச்சோம்னு வச்சுக்கேன், அவராகவே நினைப்பார், என்னடா இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமேனு நினைக்கிறதுக்கெல்லாம் தோணும் தான் எல்லாருக்கும். இதை விட பெரிய கூத்து என்னன்னா, எனக்கு என்னுடைய 25வது திருமண நாளை, ஏன்னா திருமணம் தான் அந்த மாதிரி நடந்து போச்சா, 25வது திருமண நாளை வந்து நான் வந்து நானாக மனசில் நினச்சேன், நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி ரிசப்ஷன் மாதிரி, நாத்தனார்லாம் பார்க்கவே இல்லை, இவரை என்னையெல்லாம் அந்த கல்யாணத்தில் பார்க்கல இல்லை, இந்த மனஸ்தாபம் இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்கும்ல, அப்போது நாத்தனார் பிள்ளைங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ஆசைப்படுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும், நான் எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணணும், 25வது திருமண நாளை கொண்டாட வேண்டும் அப்படிலாம் ஆசைப்பட்டிருந்தேன் நான். இன்னும் ஆசைப்பட்டிருந்தீங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருந்திருந்தா என்ன மாதிரி லைஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கூட இருந்தால் போதுமா, என்ன லைஃப் சேஞ்ச் ஆகணும்? என் கூட இருந்தால் போதும். இப்போ வந்து என் மகனின் கூட இருந்தால் கூட எனக்கு ஒரு அச்சம் தான் வருகிறது. அந்த அதாவது எப்படின்னா, என்னடா அது யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, இது பாரு ரெண்டு ஊர் சுற்றுது, ஊர் ஊரா திருவண்ணாமலை போகுது, திருப்பதி போகுதுங்குதுங்க இதுங்க, அந்த மாதிரி ஒரு, இப்போ ஒரு ஆண் இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இல்லையா. இப்பயும் அந்த பயம் தான் இருக்கு. அவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இந்த பயம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. பயந்து பயந்தே இந்த சமூகத்தை நம்ம வந்து கடந்துக்கிட்டே இருக்கோம். பயந்து பயந்தே தான் சமூகம் ஒன்றும் பெருசா மாறல. என்னமோ பண்றாங்க இவங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க, எப்படி ரெண்ட் கொடுக்குறீங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் ஏன் தெரியப்படுத்தணும்? நான் பாவப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? நான் வந்து பாவம், ஐயோ இல்லை எனக்கு நீங்கள் என்ன ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா உங்களை? அப்படி போய் நிற்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நான் இல்லை, என்னை சார்ந்த மாதிரி பல பெண்கள் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு அண்ணன் இதை கொடுங்க இதை செய்யணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் கேட்கணும். அண்ணன் தம்பிகிட்டையோ வேறு சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை சொசைட்டிகிட்டேயோ போய் நம்ம கேட்கணும், இறஞ்சணும் அப்படியே. இப்போது நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஃபோட்டோவோ இல்லை அவரோட திங்ஸோ ஏதாவது இப்போ வச்சுருக்கீங்களா? அவரோட ஃபோட்டோஸு இருக்குது மேலே, எல்லாத்தையும் பெட்டியில் அப்படியே வச்சுருக்கேன் நான். டிஷர்ட்டு அவருடைய எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு கோவத்தில் நாங்கள் மூணு பேரும் நின்று எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு கோவத்தில் கட் பண்ணிட்டேன். என்ன இப்போ வாழ்க்கை விட்டுட்டு ஓடிப்பிட்டில்ல அப்படிங்கிற கோவம் வரும் இல்லையா, அப்போ வந்து அவர் மட்டும் இருக்கிறத மட்டும் தனியாக கட் பண்ணி தூக்கி போட்டேன். அப்புறம் பார்க்கும்போது சி என்னடா அது சும்மா லூசு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இப்படி அப்படின்ட்டு இப்போ அதை ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம தம்பிகிட்ட பகிர்ந்துக்க முடியாது, என் பையன்கிட்ட. அப்போ வந்து கணவன்கிட்ட தான் சில செய்திகள்லாம் நம்ம சொல்லணும், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னார் என்ன சொன்னாங்க, ஒரு காசிப் பேசணும்னா பக்கத்தில் யாராவது காசிப் பேசணும்னா கூட இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கனாங்க, அவங்க வீட்டில் வாங்கியிருக்காங்க நம்மளும் வாங்குவோன்னு காசிப்பெல்லாம் பேசுவோம்ல, அப்படிலாம் பேசும்போது நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ அப்போது அவங்க சொல்லுவாங்க, நம்ம சரி அவங்க வாங்கினாங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம்னா அங்கேருந்து பதில் வரும். இந்த மாதிரியான பதில், சின்ன ஒரு சின்ன சண்டைகள் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். சண்டையே போட்டாலும் சண்டை போடுறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா, இப்போ நம்ம அது கூட இல்லாமல் இருக்கோம்ல, சண்டை போடுறதுக்கும் ஒரு ஆள் வேணும், சந்தோஷமாக இருக்கவும் ஆள் வேணும். இப்போ கஷ்டமோ நஷ்டமோப்பா, இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு வச்சுக்கேன், சண்டை வந்து தான் நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ரூமில் இருந்துட்டு திருப்பி ஒரு 1 hour கழித்து சமாதானம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரிவு பிரிஞ்சிட்டோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து அதற்கான ஒரு இதை எடுத்துக்க முடியல நம்மளால. ஓகே, இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் பேசுங்கப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுங்க. இப்போ நான் அந்த இதை விட்டு வெளியில வந்து நான் என்னத்தை பலனை கண்டேன், நான் அனுபவிச்சதை நீங்கள் அனுபவிக்க கூடாது இல்லையா, அதனால நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, போஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ
தனித்தனியாக நீங்கள் இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மனசு உங்களுக்கே ஒரு பக்குவ நிலைக்கு வரும். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன்ல, அது மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும். அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுங்க, தனிப்பட்ட முறையில் பேசுங்க. நீங்கள் நாலு பேரை வச்சுக்கிட்டு, நம்ம வந்து ஆசை இருக்கும் நமக்கு அவர்கிட்ட பேசணும்னு. இந்த நாலு பேர் உட்காந்துருக்கும் போது அவர்கிட்ட நம்ம எப்படியாவது பேசிட மாட்டோமான்னு இந்த பொண்ணு நினைக்கும். இங்கேருந்து ஒரு குரல் வரும், ஏய் நீ என் பொண்ணை அப்படி பண்ணிட்டேன்னு. இந்த பக்கம் ஒரு குரல் வரும், இந்த சைடு உன் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு குரல் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து நம்ம பார்க்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் போயிடும். அதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் இருவரும் தனியாக சந்திச்சு பேசுங்க, பிரச்சனை வந்து பேசுனா சால்வ் ஆகிடும். நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலையா, இல்லை பண்ணணும்னு தோணுச்சோம் உங்களுக்கு? இல்லாமா, தோணலை இது வரைக்கும். தோணும், இருக்காருங்கிறதான அன்னைக்கே நான் சொன்னேன். இருக்காரு, அவர் யாரு ஒரு பக்கம் இருக்காரு. திருப்பி சேருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? திருப்பி சேருவதற்கான வாய்ப்பு அது என்னுடைய மகன்கிட்ட திருமண அந்த நேரத்தில் அதை ஒருக்காக காத்துட்ருக்கேன்.